ஹே காய்ஸ், நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறது ஒரு புது ஜாப்பனீஸ் ட்ராமா தான். இந்த ட்ராமாவை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல, போகிற போக்கில் நம்ம ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தோம்னா 2011 வருஷத்தில் வந்து ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டுருக்கா, அவளுடைய ஃபைனல் இயரில் இருந்துட்டுருக்கா. ஸோ அவளும் வந்துட்டு காலையில் நேரத்தோடவே எழுந்து பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவளால் முடிஞ்ச வரைக்கும் அப்பியரன்ஸ் வைஸ் வந்துட்டு அவள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அது கூடவே வந்துட்டு அவள் தனக்கு தானே வந்து ஒரு பெப்டாக்கும் கொடுத்துட்டு இருக்கா. இந்த வருஷம் நான் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் ரெக்ரெட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவன்கிட்ட இன்றைக்கி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தெம்பி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மனசில் டயலாக் எல்லாம் ஓட்டி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. அவள் இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னா, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு பையன்கிட்ட அவளுடைய ஒன் சைடட் லவ்வை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. ஸோ அந்த பையனையும் வந்துட்டு கரெக்டாக அங்கே மீட் பண்ணுறா ஸ்கூலில். என்னோட ஐ கான்டாக்ட் கூட மெயின்டைன் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோயின் ஷைனஸ்னால அப்படியே வந்துட்டு கூணி குறுகிக்கிட்டே அவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோவும் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னோட அப்பியரன்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இவன் அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி போயிடுறா. இவளுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் அப்படியே உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறத்துலேருந்து அவள் அந்த ஸ்கூலுக்கு வரதே பிடிக்காமல் இருந்துடுறா. இவன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது தெரியாமல் அவனும் அந்த வார்த்தைகளை விட்டுட்டு அங்கேருந்து ரொம்ப கூலாக நடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோ திரும்ப ஒரு ஷெல்லுக்குள்ளே போய் அடைஞ்ச மாதிரி ஆகிடுறா. ஸ்கூல் இயரும் பிடிக்கல, வெளியில் போகிறதுக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபைனல் இயரை எப்படியோ ஓட்டி கழிச்சிடுறா. அதுக்கப்புறம் காலேஜுக்கும் போயிடுறா, காலேஜுக்கு வீடுன்னு சொல்லிட்டு அது ரெண்டு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். இப்படியே அவள் வீட்டில் முடங்கி கிடந்து 5 வருஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் தான் அவள் மேக்கப் பண்ணி தன்னுடைய அப்பியரன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். அதுக்கான எஃபோர்ட்டும் எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த மேக்கப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் அதனால் அவள் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியுதுங்கிறதையும் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே வந்துட்டு மொத்தமாக ஸ்கூல் இயர்லேருந்து பார்த்தோன்னா 12 வருஷம் ஆகிடுது. இப்போ அவள் ஒரு பியூட்டி கன்சல்டண்ட்டாக வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவளுடைய மேக்கப் ஸ்கில்னால பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவளும் வந்துட்டு அவளோட வேலையில் ரொம்பவே நல்லா இருந்துட்டுருக்கா. ஆனால் இந்த 12 வருஷத்தில் நம்ம ஹீரோவை தவிர அவரை யாரையுமே மனசில் நினச்சி கூட பார்க்கல. லவ் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனோட இருந்துட்டுருக்கா. அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீரா அவளுக்கு கால் பண்ணிவிட்டு அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஸோ இவளும் வந்துட்டு கிளம்பி வரா. வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே நிறைய ஆட்கள் உட்காந்து உட்காந்துட்ருக்காங்க. ஹே, இது என்ன பிளைண்ட் டேட்டா, குரூப் டேட்டா, என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மீரா கிட்ட கொச்சுக்க. அப்போ தான் அந்த பக்கம் கவோரின்னு ஒருத்தி வரா. மீராவும் நம்ம ஹீரோயின் கிட்ட கவோரி தன்னுடைய இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். கவோரிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு ஷாக்காக இருந்துட்டுருக்கு. ஹீரோயின் பார்க்காத சமயம்லாம் அவளை வித்து வித்து பார்த்துட்டு இருந்துட்டுருக்கா. அங்கே எல்லாரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்க சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவனும் நம்ம ஹீரோயின் அங்கே விருப்பம் இல்லாமல் தான் வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய வந்துட்டு ஒத்துமை இருந்துட்டுருக்குன்னு சொல்லி பேசி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் தான் அங்கே கவுரி நின்றுட்டுருக்கிறத பார்க்குறான். அவகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயினும் நீங்கள் கவுரி தானே, மீராவோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் அங்கே அவள் பக்கத்தில் உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தவனும் வரான். வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னுடைய ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமா, நான் உன்னை எப்பயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனும் தங்கிக்கிட்டே அவன்கிட்ட ஃபோன் நம்பரையும் கொடுக்குறா. ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணால் தான் கொஞ்சமாவது வந்துட்டு சோஷியலி ஆக்வர்டாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனோட நினப்பாக இருந்துட்டுருக்கு. ஆனால் அவளுக்கு அவனை வந்துட்டு ஹீரோட நிலமையில வச்சு ஏற்று கூட பார்க்க முடியல. இவங்களுடைய இன்ட்ராக்ஷனை கவுரி அங்கேருந்து ஊத்து ஊத்து கவனிச்சிட்ருக்க. நம்ம ஹீரோயின் கவுரி கிட்ட போயிட்டு நீயும் எங்களோட ட்ரைவில் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கவுரி எதுவுமே பதில் சொல்லாமல் ஓடி போயிடுறா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கெலாம் வரணும்னா கொஞ்சமாவது மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பியரன்ஸை மாற்றிட்டு அது வரலாம்ல, அசிங்கமாக இருக்கும்னு தெரிஞ்சும் அதே மாதிரியே வந்தால் என்னது அப்படிங்கிற மாதிரி கவோரியை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க ரெண்டு பேரும். அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வர அப்படியே அவனுங்களை கழிஞ்சு கொட்டுறா. யாரையுமே அப்பியரன்ஸ் வச்சு பேசாதீங்க, அவள் மனசில் இருக்கிறது அவளுக்கு தானே தெரியும், உங்கள் வார்த்தைகள் அவளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா, எத்தனை வருஷம் அவளை கஷ்டப்படுத்தும் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ தான் அங்கே மீரா வரா. மீராவை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே வந்துடுறா. ஸோ மீராவும் அவளை ஓடி போய் ஸ்டாப் பண்ணிட்டு உன்னைக்கும் அவனுக்கும் வந்து பயங்கரமாக செட் ஆச்சுன்னு நினச்சா ஆனால் அவனை இப்படி கழிஞ்சு கொட்டிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, என்னால் யாரையும் லவ் பண்ண முடியாது, நான் எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது அப்படின்ன உடனே மீராவும் கோவப்பட்டுக்கிட்டு நீ எதுக்காக இப்படி சொல்கிற, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ரிஜெக்ஷன்லேயே தந்துட்டு தங்கி போயிட போறியா அப்படின்ன உடனே நான் என்னோடய அப்பியரன்ஸ் வேணால் மாறியிருக்கலாம் ஆனால் என்னுடைய மனசு மாறலை, என்னுடைய மனசு இன்னொரு இடங்களோட தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறதோட மீராவை பார்த்து எல்லாருக்கும் ஒன்றை மாதிரி ஈஸியாக வந்துட்டு காதல் கிடச்சிடாது, அப்பப்போ நீ வந்துட்டு எப்படி பாய் ஃப்ரெண்டை மாத்திரியோ அது மாதிரி எல்லாருக்கும் அமையாது, எல்லாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்டம் எடுத்துடுறா. மீராவும் நம்ம ஹீரோயினுடைய வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே அங்கே பிரேக் ஆகி நின்றுடுறா. நம்ம ஹீரோயினும் இத்தனை வருஷத்தில் என்னால் ஒரு நாள் கூட வந்துட்டு அவனை மறக்க முடியல, அவன் சொன்ன வார்த்தைகள் வந்துட்டு எனக்கு மனசில் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் என்னுடைய காதல் குறையவே இல்லை, நான் எதுக்காக இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து புலம்பிகிட்டு இருந்துட்டுருக்கான். அப்போ தான் அவளும் நம்ம மீராவும் ஸ்கூல் டேஸில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவில் பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோவும் நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்துட்டு அவள் இது மேலே வந்து ஹீரோவை நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிழிக்கிறான். கிழிச்சதுக்கப்புறம் ஏதோ ஸ்பார்க்ஸ் லைட்னிங்னு சொல்லிட்டு
மேஜிக் நடக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. இவளோ வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அப்படியே இழுக்கப்படுறா. அங்கே போயிட்டு ஒன்றும் புரியாமல் அவள் முடிச்சிட்ருக்க சமயத்தில் பார்த்தோன்னா ஸ்கூல் டேஸ்க்கே வந்து சேர்றா. அவளும் சுற்றி முற்றி பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நான் தூங்கிட்டேனா கனவு காண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீராவை க்வெஸ்சன் பண்ணுறா. மீராவும் என்ன வித்தியாசமாக இருந்துட்டுருக்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, பிரேக் டைத்தில் தானே இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு பதில் சொல்ல, நம்ம ஹீரோயினும் என்ன இதெல்லாம் ட்ராமாவா, சத்தியமாக வாய்ப்பு இல்லை, ஏன் ட்ராமாவாக இருந்திருந்தா இவன் வந்து எதுக்காக ஒத்துழைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே நிற்க, அப்போ அங்கே வரக்கூடிய மீராவும் ஹே நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஃபோன் நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல, ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எல்லாம் கிளாஸ்மேட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, ஹீரோவும் கொஞ்சம் கூட வந்துட்டு தயக்கம் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுடைய அந்த காலத்து ஃப்ளிப் ஃபோனில் அப்படியே நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கண்டிப்பாக இதில் கனவாக தான் இருக்கும், ஏன்னா நஜத்தில் இவன் எதுக்காக என்கிட்ட வந்துட்டு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறான், அவன் தான் என்ன அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு தூங்கி எழுந்திருக்கிறா, ஆனாலும் அவளோட கனவு கணையலை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறா. ஸோ இது நிஜமாகவே வந்து நடந்திருக்கான், இது ஏதாவது நான் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே வந்துட்டு அவள் ரெடி ஆகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னுடைய பழைய காலத்தில் வாங்கின பேச்சு மாதிரி நான் வாங்க மாட்டேன், நான் வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகுவேன், எனக்கு தான் மேக்கப் ஸ்கில்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த பியூட்டி கன்சல்டென்ட் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி சூப்பராக மேக்கப் பண்ணி தயாராகி ஸ்கூலுக்கு வரா. கிளாஸ் ரூமுக்கு வர அவளை அத்தனை பேர் எதுவும் செலிப்ரிட்டி மாதிரி பார்க்குறாங்க. அவளும் அவளோட சீட்டில் வந்து உட்கார, அப்போ அங்கே வரக்கூடிய மீராவும் ஹேய் நீ தெரியாமல் வேறு கிளாஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இது என் ஃப்ரெண்டோட சீட்டு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் நான் என்ன அவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டேன்னா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் அங்கே அவளை பார்த்து எல்லாரும் எதுக்காக இப்படி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறீங்க, அவள் எப்போ இருக்க மாதிரி தான் இருக்கா, இவளை பார்த்தா ஹீரோயின் உங்களை யாருக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹே நிஜமாவே நீ ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு மீரா முத கொண்டு அத்தனை பேரும் வந்துட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்து அப்படியே ஏதோ காட்சியத்தில் இருக்க பொருளை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்க. நம்ம ஹீரோயினுக்கோ கொண்டாட்ட தாங்கலை, அவளுக்கு அவளுடைய பழைய வருஷத்தில் வந்து கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அவங்க வித்தியாசமாக இருக்கா, எப்போ இருக்க மாதிரி தான் இருக்கா, எப்போ வந்துட்டு கேவலமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, இனி கொஞ்ச நாளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவ்வளோ தானே உங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய வித்தியாசமாக தெரியுதா என்ன, உங்கள் எல்லாருக்கும் வந்து கண்ணை தான் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இவன் எதுக்காக இவ்வளோ வெறுப்போடு பேசிகிட்ருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடியாகி வந்திருக்கேன், என்னை பார்த்து நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு சேஞ்சும் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறான். ஆனாலும் அவள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காளா இல்லையாங்கிறத வந்துட்டு அவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டு சுற்றிட்டு இருக்க சமயத்தில் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே வந்துட்டு ஸ்கூல் கார்டனில் விழுறதுக்காக போக நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். நீ நல்லா இருக்கியா, என்னாச்சு உனக்கு, பார்த்து வரமாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு அவனும் கேட்க, நம்ம ஹீரோயினுக்கோ அது நிஜமாவே கனவு மாதிரி இருக்க அவனை டச் பண்ணி பார்க்குறா. ஐயோ இவன் தொட முடியுது அப்படின்னா இது கனவாக இருக்காது, இது நிஜமாக தான் இருக்கும், ஆனால் என் நிஜத்தில் இவன் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு வந்தது கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவளுடைய கணத்தை அப்படியே பிடிச்சி இழுத்து இது கனவு இல்லை நிஜம்தான், நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் வெளியில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் இன்னும் ஷாக்கில் இருந்துட்டுருக்க, ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாக்கெட்லேருந்து ஃப்ளிப் ஃபோனை எடுத்து டச் பண்ணி பார்க்குறா. போட்டோவை குத்துறது பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் ஃப்ளிப் ஃபோன் உனக்கு யூஸ் பண்ண தெரியாதான், என்ன போட்டு என்னமோ குத்திட்டு இருக்க அப்படிங்கவும், ஓ இது ஃப்ளிப் ஃபோனில் டச் ஒர்க் பண்ணாதில்ல, நான் ஸ்மார்ட் ஃபோனுன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அடுத்தடுத்த நாட்கள் வந்து அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க சமயத்தில் தான் அவளுக்கு மனசில் வந்துட்டு அதை பதிவு பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதாவது அவள் டைம் ட்ராவல் பண்ணி 12 வருஷம் பின்னோக்கி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இங்கே மீரா கிட்ட வந்து பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். டைம் ட்ராவல் பற்றி நீ என்ன நினைக்கிற, யாராலது வந்துட்டு பின்னாடி வர முடியும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம மீராவும் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒருத்தி வந்து ஃபார்ச்சூன் ரீடிங்லாம் பண்ணுவாள், அவளுடைய பரம்பரையில் எல்லாருமே பண்ணிட்டு வராங்க. ஸோ அவள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, இப்போ ரொம்ப நல்லாவும் இருந்துட்டுருக்கா, கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுட்ருக்கா, நான் அவகிட்ட வேணா உனக்காக பேசி பார்த்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனும் கண்டிப்பாக பேசிப்பார், ஃபார்ச்சூன் ரீடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நம்ம மீராவும் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ, உனக்காக நான் வந்துட்டு கேட்க மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ தான் அந்த பக்கமாக ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்த உடனே மீரா வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே ஹீரோயினை பார்த்து குட் மார்னிங்னு விஷ் பண்ண, ஹீரோயினுக்கோ வெக்கம் தாங்கலை, எப்பவும் இவன் மீரா கிட்ட மட்டும் தானே பேசுவான், இன்னைக்கு என்கிட்ட பேசுகிறானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. இதாகவும் நீ எப்போ அழகாக மாறினியோ அப்போலேருந்து உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ரெண்டு பேருக்கும் காதல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிளாஸ் பிரேக்கப்போ வந்துட்டு வெளியில் நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கொஞ்சம் தங்கிக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை ரொம்ப பிடிக்கும் எல்லாம் கியூ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோவும் முதல்ல உன்னுடைய அக்லினஸை மறைக்கிறதுக்காக நீ வந்துட்டு ஹெவியான மேக்கப் போடுறதை நிறுத்து அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சப்புன்னு அவனை அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு அவளுடைய ரிஜெக்ஷன் வந்து ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ கிட்ட அதுக்கப்புறமா போய் பேச ஆரம்பிக்கிறா, நீ அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி நீ பேசிட்ட அப்படிங்கவும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணா, ஆனால் நான் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சமாக இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவளோட டேட்டிங் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அந்த பொண்ணு என்னை டம் பண்ணிட்டா, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ உனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதுக்காக இப்படி அந்த பொண்ணை வந்துட்டு கஷ்டப்படுத்தலாமா, அந்த பொண்ணு அந்த வார்த்தையினால அவளுடைய செல்ஃப் எஸ்டீமே
இழந்துடுவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொச்சிட்டு போயிடுறா. ஸ்கூல் விட்டு நம்ம ஹீரோயின் நடந்து வர சமயத்தில் பார்த்தா ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். நீ சொன்னது கரெக்டு தான், சாரி அப்படின்னு சொல்கிறான். நீ சாரி கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லையே, அவகிட்ட தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் நிஜமாவே அவளோட மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நான் அவகிட்ட ரொம்ப பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தானா அவன் என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்திருப்பான், ரொம்ப கைண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப தான் அவன் இவன் வேலைக்கே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு வேறு யாராவது பசங்களை வந்துட்டு விரும்புறதுக்காக ட்ரை பண்ணுவா, அதுக்காகத்தான் அப்படி பண்ண அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் அவளோட மனசில் உடனே யோசிக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு தானே ரிஜெக்ட் பண்ண போயும், அதனால தான் அவ்வளோ ஹார்ஷாக ரிஜெக்ட் பண்ணிப்போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண நம்ம ஹீரோவும் நீ எப்போ உம்மனே இருந்துட்டுருப்ப, ஆனால் கொஞ்சம் நாளாக நீ மாறிட்ட, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க, அடிக்கடி சுரிச்சு பேசுகிற, ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கிட்டு அவளோட ஃபேஸை வந்து க்ளோஸாக போய் பார்த்துட்ருக்க. அப்போ தான் அங்கே மீரா வரா, என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் உடனே ஹீரோயின் கிட்டேருந்து விலகி போயிடுறான். மீராவும் வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட நம்ம ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சந்தேகமாக இருக்கே, ஒருவேளை மீரா அவனை காதலிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவளும் தனியாக வந்து கொஞ்சம் ஷாப்ஸ்க்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்க சமயத்தில் அவளோட பர்ஸ்லேருந்து ஒரு காயின் கீழே விழுந்துருது. அவள் அதை தேடிட்டு இருக்கா, அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வரான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட காயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவளோ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறா. நம்ம ஹீரோவும் சரிவா உன்னோட பேக் கூட நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவ்வளோ அதெல்லாம் வேண்டாம், நான் என்னோட திங்ஸை வந்துட்டு கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது நீ என்ன மரியாதை கொடுத்து பேசுறது, நீ நான் ஒரே கிளாஸில் தானே இருக்கும், வா போனே பேசு அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு அதெல்லாம் பழகலை அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவளுடைய பேக் கொண்டு வந்து நம்ம ஹீரோடைய சைக்கிள்லேயும் வச்சுட்டு அவனை கொஞ்சம் காம் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளோட மனசில் அவளும் இந்த இதுக்காக தான் இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை முறை ஆசைப்பட்டிருப்பேன், இவ கூட சும்மா இந்த மாதிரி வந்து பக்கத்தில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு இப்போ அது நடக்குதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். மீராக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஃபார்ச்சூன் ரைடிங் பண்ணுறவ இருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த வேற யாரும் இல்லை கவோரி தான். ஸோ கவோரி கிட்ட வரக்கூடிய மீராவும் உன்கிட்ட என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அது இந்த ஃபோட்டோவில் இருக்காலே இந்த பொண்ணு தான், சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஸோ இவளுடைய லவ் லைஃப் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஃபார்ச்சூனில் வந்து பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்குறா. கவோரி அதை கேட்டுட்டு கொஞ்சம் கோவப்படுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா வந்துட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயினும் உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ எதுக்காக அதை கேட்குற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு அவளோ உனக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், நீ கண்டிப்பாக போயிட்டு அவங்ககிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்வே பண்ணு, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு வேலை வந்துட்டு நீ தான் மொதல் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சப்போஸ் நான் போய் கன்ஃபஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒழுங்காக போகலை அப்படின்னு நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா என்ன யார் ஆறுதல் படுத்துவா, நீ எனக்காக கன்சோல் பண்ணுவியா, என் பக்கத்தில் அனுப்பியான ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோனும் என்ன எதுக்காக இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ளட்டடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ண அவளோட கையை எடுத்து நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான். எனக்கு பதில் சொல்லு, நான் சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு துணை இருப்பியா, என்ன ஆறுதல் படுத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஹீரோயினும் அப்படியே வந்துட்டு அவனோட கண்ணை வந்துட்டு கான்டாக்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் கண்ணா பின்னாடி நெளிஞ்சிட்ருக்க. நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, கொஞ்சம் கூட வந்துட்டு அழுத்து போகவே இல்லை அவன் கூட இருந்தா அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் க்ளோஸராக வர நம்ம ஹீரோயினும் ஐயோ இவனுக்கு எனக்கு 12 வயசு வித்தியாசம் இருக்கே, இவன்கிட்ட நான் க்ளோஸாக பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போக நம்ம ஹீரோவும் ஏன் என்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி துரத்திட்டு போய் நிறுத்துறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிளேஃபுல்லாக விளையாண்டுட்டு இருக்கிறத வரக்கூடிய மீரா பார்க்குறா. பார்த்துட்டு கொஞ்சம் வந்து வருத்தப்படுறா. இந்த பக்கம் பார்த்தோன்னா அடுத்த நாள் ஸ்கூலில் வந்துட்டு மீராவும் நம்ம ஹீரோயினை கிளாஸ் ரூமில் பார்த்த உடனே என்னுடைய ஃபார்ச்சூன் டெல்லிங் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டேன், உன்னை வந்து கண்டிப்பாக அவள் மீட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தா, அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் ட்ராவலிங் பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தா, ஸோ அவள் எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு அவனுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்காக போயிடுறா. அப்போ அங்கே மீராவோட டேபிளுக்கு நம்ம ஹீரோயின் வர மீராவோட நோட் புக்கை பார்க்குறா. பார்த்தா அதில் மீரா வந்துட்டு ஹீரோவுடைய ஃபோட்டோஸ் நிறைய வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்துருக்கா. ஸோ அதில் வந்துட்டு அவளும் ஹீரோவும் வந்து எடுத்துக்கிட்ட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா ஒட்டி வச்சு அதை பயங்கரமாக டெக்கார்லாம் பண்ணி வச்சுருக்க. நம்ம ஹீரோயினும் ஒருவேளை நான் தான் மீராக்கும் ஹீரோக்கும் நடுவில் வந்துட்டுருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட்லேருந்து வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்காங்க, நான் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிட்டு இருக்கிறது அவங்க ஒருவேளை காதலர்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அதே சமயத்தில் கரெக்டாக பார்த்தோன்னா மீராவும் ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட ஹே எனக்கு கொஞ்ச நேரம் ரவுண்ட்ஸ் போடா, எனக்கு சைக்கிளில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே உரிமை எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பிளேஃபுல்லாக விளையாடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கோ கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் போகக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ தான் பார்த்தோன்னா அங்கே கவோரி வந்து நிற்கிறா. கவோரியை பார்க்கக்கூடிய மீராவும் ஹே நான் சொன்ன ஃபார்ச்சூன் டெல்லிங் ஃப்ரெண்ட் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா கேஃபேக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோயினும் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதோட இந்த பாட் முடியுது.